வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். ஓகேங்களா, இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் கண்டினியூஷன் தான். ஆல்ரெடி பார்த்ததில் ரெண்டாவது விஷயங்கள் இது என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட், ஃபங்க்ஷனல் டெரிவேட்டிவ் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குளோரைடோட சப்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம். அது என்ன உங்களுக்கு அசிட்டைல் குளோரைடு முடிஞ்சிச்சு, அசிட்டைல் குளோரைடு முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ எப்படி சார் இது சப்ஸ்டியூட் டைரக்டாக என்ன சிஓஹெச், இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்னா சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச்னு இருக்கும், சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச். அதில் இந்த ஓஹெச்சில் நம்ம ஒரு குளோரைட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், செகண்ட்னா என்ஹெச் டூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ஹெச் டூ சப்ஸ்டியூட் பண்ணால் அது என்னவா மாறும், உங்களுக்கு அசிட் அமைடாக மாறும். இதோட நேம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அசிட் அமைடுக்கான, அசிட் அமைடு கூட சொல்லலாம், ஆசிட் அமைடு சொல்லலாம், அசிட் அமைடோட ஆசிட் அமைட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட். எல்லாமே மூணு எக்ஸாம்பிள், ரெண்டு அலிஃபாட்டிக் ஒரு அரோமேட்டிக். ஓகேங்களா, சரி இந்த இது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிஎச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் டூ. செகண்ட் பாருங்க, செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் அதுதான் சி டூ ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் டூ. தேர்ட் ஒன் தான், தேர்ட் ஒன் உங்களுக்கு அரோமேட்டிக் தான், சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் ஓ என்ஹெச் டூ. இது முன்னாடி நம்ம அசிட்டைல் குளோரைடில் பார்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அசிட்டைல் குளோரைடு, அப்புறம் புரோப்பியானில் குளோரைடு, புரோப்பைன் குளோரைடு, அதுக்கப்புறம் பென்சாயில் குளோரைடு, பென்சாயில் குளோரைடு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட நேம் வந்து காமன் நேம் அசிட் அமைட், ஆசிட் அமைட அசிட் அமைட் அப்படின்றவங்களுக்கு அசிட் அமைட் இது நம்ம வச்சுக்கலாம், அசிட் அமைட் ஆசிட அசிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஏசிஇடி. ஓகே, அசிட்டிக் ஆசிட்லேருந்து வர மாதிரியா, ஓகேங்களா, இது அசிட் அமைட் ஏசிஇடி. ஞாபகம் வச்சுக்க ஸ்பெல் தப்பு பண்ணாதீங்க, அசிட்டம் ஆசிட், இது வந்து ஆசிட் அமைடில் அசிட் அமைட். எத்தனை கார்பன் இருக்கு ஐபாக் நேம்னு சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் காமன் நேம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காமன் நேம் ஐபாக் நம்ம ரெண்டு வருது, அப்போ ஈத்தேன் அமைடு, இதோட பேர் வந்து ஈத்தேன் அமைடு. எத்தனை அமைடு ஈத்தேன், ஈத்தேனில் ஈ எழுதாம எத்தனை அமைடு, அவ்வளோதான் ஈயை கட் பண்ணணும் நீங்கள், ரெண்டு கார்பன் இருக்கனால ஈத்தேன், ஈயை கட் பண்ணி எத்தனை அமைடு சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு எத்தனை இருக்குது அசிட்டமைடு அப்படின்னா இதோட நேம் வந்து ப்ரோப்பியான், ஓகே ப்ரோப்பியான் அமைட் ஒன்று ரெண்டு, ஓகேங்களா, மூணு கார்பன் இருக்குது சி டூ சி ஒன், அப்போ இதோட நேம் வந்து ப்ரோப்பியான், ப்ரோப்பியான் அமைட், ப்ரோப்பியான் அமைட் வந்து உங்களுக்கு இது காமன் நேம், ப்ரோப்பியான் அமைடுன்றது உங்களுக்கு வந்து இதில் காமன் நேம். இதோட ஐபக் நேம் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குல்லையே, அதுவும் ப்ரோப்பைன் அமைட், ப்ரோப்பான் அமைட், ப்ரொப்பனமைட், ப்ரொப்பைனமைடு ப்ரொப்பனமைட், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பென்சமைட் இதோட நேம் பார்த்தீங்கன்னா பென்சமைட், பென்சின் இருக்கனால பென்சமைட். இது ஜெட் நீங்கள் இப்படி கூட இப்படி தான் போடுவாங்க, இல்லை இப்படி கூட போட்டுருங்க பென்சமைட். ஐபக் நேமும் அதே தான், இதோட காமன் நேமும் அதே தான், ஐபக் நேமும் காமன் நேமும் ஒன்று ரெண்டு தான், சாரி ஒனே ஒன்று தான், பென்சைமைட் பென்சமைட். இதில் எப்படி நம்ம பென்சாயில் குளோரைட் பென்சாயில் குளோரைட் சொன்னோமோ அதே மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இந்த கிளாஸு ஒன் மினிட் ஏதோ ஒன்று, ஓகே. ஸோ இந்த கிளாஸ் நம்ம இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் அப்படிமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக 25 26 28 அப்படின்னு போயிட்டே இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு நாலு வீடியோ வரும் உங்களுக்கு சீக்வன்ஸு, அந்த கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களை ஆரம்பிச்சேன்.